ஸோ செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா வீடியோ இப்படி தான் இருக்கும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்குது, பின்னாடி வந்து லைட் இருக்குது. ஸோ நம்ம இருக்கிறத வச்சு எவ்வளோ அழகாக காட்டுறதா இதில் மேட்ரு இருக்குது. ஹாய், ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அப்புறம் நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க யூடியூபராக யாருன்னு தெரிய தெரியல. சரி, இது ஒரு கண்டென்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடல் நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி வந்து காட்ட போகிறேன். முடிஞ்சால் 1 மினிட், முடியாத பட்ஜெட்டுக்கு 2 மினிட்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா சொல்ல முடிச்சிடறேன். அவுட்டோரில் எப்படி வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லி வந்து காட்ட போகிறதுலாம் நான் அந்த கேமரா ட்ரிக்ஸ் சொல்கிற அளவுக்கு இது டெக்ஷனில் கிடையாது. இன்டோரில் நாசமாக எப்படி வந்து எடுக்கணும்னு சொல்லி வந்து காட்டுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கேமரா, ரெண்டாவது ட்ரைபேடு, மூணாவது மைக்கு, நாலாவது லைட்டு, அஞ்சாவது கீ லைட், ஆறாவது பேக்ரவுண்ட் லைட், ஃபைனலி ஆப்ஜெக்ட், அதாவது நான். இதில் ஒவ்வொன்றும் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கேமரா, ரெட்மி நோட் 10 ப்ரோ ஓப்பன் கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப்பில் தான் ஷூட் பண்ணிருக்கேன். அதுக்கு ஒரு நார்மலான ட்ரைபேட் வச்சு எடுக்கிறேன். மொபைல் இன்பில்ட்டாக தந்திருக்கிற கேமரா செம்ம கிளாரிட்டியாக இருக்கும். என்னென்னா அது ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஓப்பன் கேமராவில் தான் எக்ஸ்டர்னல் மைக் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்காக ஓப்பன் கேமரா வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எந்த இடமா அந்த இடத்துல ஃப்ரேம் வச்சுட்டு லைட் வந்து செட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட்டு, இங்கே தெரியுதுல்ல, இந்த அம்பரில் ஒயிட் லைட் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த லெஃப்ட்டில் வர ஃபுல் லைட்டுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் வருது. நெக்ஸ்ட்டு அங்கே தெரியுற கலர் லைட்டு, அது நிறைய கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே அவ்வளோக்கு வந்து தெரியாது, வேனுக்குன்னு லாங்காக வச்சிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே லைட் வெளிச்சம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபில் லைட்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு லைட்டுமே இந்த ரிமோட் வச்சு வந்து கண்ட்ரோல் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு லைட்டோட அன்பாக்சிங் வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம், ஐ பட்டன்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு காலர் மைக் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ கேட்டுருக்கீங்களா இந்த மைக் தான், அது நான் ஃபோனோட கனெக்ட் பண்ணுவேன். முன்னாடி வந்து செப்பரேட்டர் ரெக்கார்ட் பண்ணுறேன், இப்போ தான் ஒட்டுக்கு கனெக்ட் பண்ணி இந்த ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இது ஒரு சின்னதாக ஒரு அடாப்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபைனலி நான் அப்படி அவ்வளோதான், சிம்பிள் இப்படி நின்று தான் பேசி எடுத்துகிட்டு இருக்கிறேன். பின்னாடி ஒரு நார்மலான ஒரு பிளைனான செவரு, இந்த சைடான பிசி ஹெட்செட்டு. ஸோ அவ்வளோதான் என்னோட வீடியோ எடுக்கிற விஷயங்கள். பார்க்குறவங்க உங்களுக்கு சிம்பிளாகலாம். இந்த ரூம் எங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுற ரூம். அந்த லைட்டை செட் பண்ணணும், பின்னாடிக்கு லைட்டை செட் பண்ணணும், கேமரா ட்ரைபேடு, இந்த லைட்டு, அப்புறம் இந்த சைடில் சில பொருள்லாம் இருக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். திரும்ப இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஒரு ஷார்ட் வீடியோ, ஒரு நிமிஷம் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் கூட ஒரு 20 மினிட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுறதுக்காகும். ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன வீடியோ கேட்குறாங்களோ அதை தான் போடணும். அதனால தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிக்கோங்க, கூட பார்த்தால சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்க பெல்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.